ஹாய், திஸ் இஸ் ஜிப்ரான் ஹியர். இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயம் உங்களோட பல நாள் குழப்பத்தை தீர்த்து வைக்கலாம், பல நாள் உங்களுக்குள்ள இருந்த கேள்விக்கு விடையா அமையலாம். அது என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த கதையை கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு காய்கறி வியாபாரி இருந்தாரு. அவர் காய்கறி வியாபாரியா இருந்தாலும் மற்ற எல்லா விஷயங்களையும் அவருக்கு ஆழ்ந்த அறிவு இருந்துச்சு. அதோட தேடி தேடி நிறைய படிச்சும் தெரிஞ்சுக்கிட்டும் அவரோட அறிவை அவர் வளர்த்துக்கிட்டு இருந்தாரு. அந்த காய்கறி வியாபாரி கிட்ட பிரேம்னு ஒரு கஸ்டமர் ரெகுலரா காய்கறி வாங்கிட்டு இருந்தாரு. பிரேமுக்கும் நிறைய விஷயங்கள்ல நாலேஜ் இருந்துச்சு. அதனால அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. ரெண்டு பேரும் அவங்களோட அறிவை ஷேர் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. எப்பெல்லாம் பிரேம் காய்கறி வாங்க வராரோ அப்பெல்லாம் நாட்டு நடப்பு, அறிவியல், சினிமா, எஜுகேஷன், யூனிவர்ஸ், ஃபிலாசபின்னு ஒரு டாபிக் விடாம எல்லா விஷயங்களையும் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் ஹெல்த்தியானதா மாறுச்சு. இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் அவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட் ஒன்று வருது. வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு தேவை ஹார்ட் ஒர்க்கா இல்ல லக்காங்கிறது தான். ஹார்ட் ஒர்க் மட்டும் இருந்தா போதும் ஜெயிச்சிடலான்னு பிரேம் ரொம்ப உறுதியா சொல்றாரு. இல்ல இல்ல, ஹார்ட் ஒர்க் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு லக்கும் முக்கியம், ரெண்டும் இருந்தா தான் ஜெயிக்க முடியும்னு காய்கறி வியாபாரி சொல்றாரு. ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா அவங்கவுங்க சைட் நியாயத்தை சொல்லி ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ரெண்டு பேருக்கும் ரொம்ப நேரம் இந்த ஆர்குமெண்ட் போய்கிட்டே இருக்குது. கடைசியில காய்கறி வியாபாரி பிரேம் கிட்ட, சார் உங்களுக்கு பேங்க்ல லாக்கர் இருக்கான்னு கேக்குறாரு. பிரேமும் ஆமா இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த காய்கறி வியாபாரி, பேங்க் லாக்கருக்கு மொத்தம் ரெண்டு சாவி இருக்கும், ஒன்னு கஸ்டமர் கிட்டையும் இன்னொன்னு ஆபீசர் கிட்டையும் இருக்கும். அந்த லாக்கை திறக்கிறதுக்கு கஸ்டமரோட சாவியும் வேணும், ஆபீசரோட சாவியும் வேணும். வெறும் கஸ்டமரோட சாவியை வச்சு மட்டுமோ இல்ல வெறும் ஆபீசரோட சாவியை வச்சு மட்டுமோ லாக்கரை திறக்க முடியாது, அது உங்களுக்கு தெரியுமான்னு பிரேம் கேக்குறாரு. அதுக்கு பிரேமும் ஆமா எனக்கு அது தெரியுமே, கரெக்டா நீங்க சொல்றதுன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த காய்கறி வியாபாரி, அது மாதிரிதான், ஹார்ட் ஒர்க் லக் ரெண்டுமே வெற்றிக்கான சாவிகள். ஹார்ட் ஒர்க் நம்ம கிட்ட இருக்கிற சாவி, லக் இந்த பிரபஞ்சம் நமக்காக திறக்கிற சாவி. அது ரெண்டுமே இருந்தா மட்டும்தான் வெற்றிங்கிற லாக்கரை திறக்க முடியும்னு சொல்றாரு. அவ்வளோதாங்க, ஹார்ட் ஒர்க், லக், இது ரெண்டும் வெற்றிங்கிற நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் மாதிரி. வெற்றி முழுமை அடையிறதுக்கு இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னொரு ரொம்ப 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 முக்கியமான விஷயம், ஹார்ட் ஒர்க் இருந்தா மட்டும்தான் லக்குங்கிற ஒரு விஷயம் அதுக்கு பின்னாடி வந்து ஒட்டிக்கும். ரொம்ப சிம்பிள், ஒரு செடி ஆரோக்கியமா வளர்றத எதெல்லாம் தீர்மானிக்குது? நம்ம சைட்ல இருந்து நாம ஊத்துற தண்ணி, அதை தவிர்த்து சன்லைட், சாயில் மாதிரி அதோட எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டும் தானே. அதை தான் நானும் சொல்ல வரேன். நம்ம சைட்ல இருந்து வெற்றிங்கிற செடி வளர்றதுக்கு எவ்வளோ தண்ணி ரெகுலரா ஊத்த முடியுமோ அந்த கடமையை மட்டும் தவறாம பண்ணிடணும். லக்க கொடுக்குற வேலையை எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டான இந்த யூனிவர்ஸ் பார்த்துக்கும். ஸோ ஒர்க் ஹார்ட், பிகாஸ் லக் ஃபேவர்ஸ் ஓன்லி த ஹார்ட் ஒர்க்கர். உன் வாழ்க்கை உன் கையில்.